Taste the daily. தலைமை கழகத்தில் இருந்து புதிய கழக உறுப்பினர் உரிமை சீட்டுகளை பெற்று சென்றவர்கள் சம்பந்தப்பட்ட கழக உறுப்பினர்களிடம் வழங்கும் பணியை விரைந்து முடித்திட வேண்டும். கழக நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். கழகத்தின் வளர்ச்சி பணிகள் தங்கள் பகுதிகளில் ஆற்ற வேண்டிய மக்கள் பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டங்களை அக்டோபர் 23க்குள் முடிக்க வேண்டும். கழக நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுரை. விடியா திமுக அரசு தொழில்துறையில் முதலீடுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எழுப்பிய கேள்விக்கு முறையாக பதிலளிக்க வக்கில்லாமல் திசை திருப்புவதா? விடியா திமுக அரசின் தொழில்துறை அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் கண்டனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேட்டுத்தூரில் சாலையோர மரத்தில் சுற்றுலா வேன் மோதிய விபத்தில் 6 பேர் உடல் நசுங்கி பலி. காயமடைந்த 13 பேர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. சென்னை அடுத்த தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை நேரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. மழைநீர் வடிய வழி இல்லாததால் ஜிஎஸ்டி சாலையில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து பாதிப்பு. தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருப்பதாக கேள்வி எழுப்பிய செய்தியாளரை மிரட்டும் தோணியில் பேசி அச்சுறுத்திய மாரத்தான் அமைச்சர் மாசு சுப்பிரமணியன். அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என பொம்மை முதல்வர் கூறியிருக்கும் நிலையில் எங்கே தனது அமைச்சர் பதவி பறிபோய்விடுமோ என்ற அச்சத்தில் சொந்த துறையை பற்றி பேசவிடாமல் அடாவடி. தஞ்சை மண்டல திமுக தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் ஸ்ரீதரை சாதியை சொல்லி வசைபாடி திமுக சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் பேசிய ஆடியோ வெளியானது. மக்கள் அரங்கத்தில் வாய்க்கிழிய சமத்துவம் பேசும் பொம்மை முதல்வர் தனது சொந்த கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என பொதுமக்கள் கேள்வி. இது பண்ணதாக இது பண்ணி யாரோ தகவல் போய் தப்பான தகவல் அவருக்கு போயிருக்கு. நேத்தி பிறந்த நாளுங்கிற நான் ஒன்றும் சொல்ல முடியல. நேத்தி நான் பல்ல கடிச்சு நான் வெளியே வந்துட்டேன். நான் இது எதாவது தவிர்த்தனா நீ அசிங்கமா போடணும் நினைச்சு நானும் வந்துட்டேங்க. அதனால நீ இன்னும் மரியாதை கெட்டு போடுவோம். ஒழுங்கு மரியாதை இருக்கு. நான் எல்லா பதவிக்கும் நான் வருவேன். நீ இந்த பதவி மட்டும் நீ இது பண்ணாத நான் உரிச்சு எடுத்துருவோம் அப்படிங்கன்னு ரொம்ப வித்தியாசமா கேரக்டர் பேசுறாருன்னா. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பேரூராட்சி அலுவலகம் முன்பு விடியா திமுக அரசுக்கு எதிராக திமுக கவுன்சிலரே போராட்டம். தனது வார்டில் எவ்வித அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என விடியா ஆட்சியின் அவலத்தை தோலுரித்து பெட்ஷீட் விரித்து தர்ணா. மதுரையில் நடந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விடியா மாநகராட்சி மேயரிடம் முதியவர் ஒருவர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விடியா ஆட்சியில் தங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதிகளை கூட செய்து தரவில்லை என குமரிய முதியவருக்கு பதிலளிக்க முடியாமல் திமுக மேயர் திணறல். திண்டுக்கல்லில் விடியா திமுக அமைச்சரின் சொந்த தொகுதியிலேயே பல ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து காவல் ஆய்வாளர் அராஜகம். மக்களை அப்பகுதிக்குள் நுழைய விடாமல் தடுத்து வருவது பற்றி புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் விடியா அரசை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. சமீப காலமாக வந்து கரிசல்பட்டியை சேர்ந்த ஜேம்ஸ் பால்ராஜ் என்பவர் காவல்துறை அதிகாரி வந்து அங்கே லோக்கலில் வேலை பார்த்தனால
அங்கே இடத்த வாங்கிட்டு கனிம வளத்தை பல லட்ச ரூபாய் கொள்ளையடிச்சதும் இல்லாமல் மரங்களை பூரா நைட்டு வெட்டி கடத்துகிறாங்க. இதை தடுக்க போனோம்னாக்க பொதுமக்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், அல்லது பக்த கோடிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அடியாள்களை கொண்டு மிரட்டுறாங்க. ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, இது சம்மந்தமாக வந்து அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த கடந்த ஒரு 4-5 வருஷமாக நம்ம மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் இந்த அரசாங்கம் செவி சாய்க்கலை. ராமேஸ்வரம் பெந்தன் புள்ளி அருகே அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கை வசதி இல்லாததால் பரிசோதனைக்காக வரும் கர்ப்பிணிகள் தரையில் அமர வேண்டிய அவல நிலை. விடியா திமுக ஆட்சியில் கர்ப்பிணிகளுக்கு கூட கஷ்டகாலம் என பொதுமக்கள் வேதனையுடன் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இளங்கடை தெற்கு புத்தேரிவில் வாடகை வீட்டில் வசித்து வரும் 62 வயதான முகமது அலி என்பவரின் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் திடீர் சோதனை. ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் இணைந்து சர்வதேச அளவில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக புகார்கள் எழுந்த நிலையில் நேரில் விசாரணை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்த அண்ணன் தம்பி உட்பட 3 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் விடியா திமுக அரசுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். சென்னை திருவெற்றியூரில் தனியார் பள்ளி மாணவியின் புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்த 3 மாணவர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகம் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. விடியா ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே காதலியை ஏமாற்றிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்த இளைஞர் போக்சோவில் கைது. பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் பேரில் ஏமாற்றிய இளைஞர் சிறையில் அடைப்பு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே 1 டன் குட்கா சிக்கியது. விடியா ஆட்சியில் கர்நாடகாவில் இருந்து தொடர்ந்து குட்கா கடத்தப்பட்டு வரும் நிலையில் பொம்மை முதல்வர் கும்பகர்ண தூக்கம். தருமபுரி மாவட்டம் அரூரில் காரில் கடத்தி வரப்பட்ட சுமார் 357 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். மாநிலத்தில் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் விடியா அரசின் ஏவல் துறையினர் திணறல். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 40 கிலோ குட்கா சிக்கியது. வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்துக்குள் குட்கா கடத்தப்பட்டு வரும் நிலையில் காவல்துறையை பொறுப்பில் வைத்திருக்கும் பொம்மை முதல்வர் என்ன செய்கிறார் என மக்கள் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 20 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா ஆட்சியில் பட்டி தொட்டியெல்லாம் கஞ்சா விற்கப்படுவதை தடுக்காமல் பொம்மை முதல்வர் எங்கே போனார் என மக்கள் காட்டமான கேள்வி. ஆந்திராவில் இருந்து மதுரைக்கு பொம்மைகள் என கூறி கொரியர் மூலம் வந்த 24 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் அதிகரித்து மாணவர்கள் இளைஞர்களின் எதிர்காலம் பாழாவதாக பெற்றோர் வேதனை. சென்னை தாம்பரத்தை அடுத்த பழைய பெருங்களத்தூரில் 50 சவரன் தங்க நகை கொள்ளை. விடியா ஆற்றில் பட்ட பகலிலேயே கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாய் நிகழும் அவலம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக வந்த பெண்ணை மிகவும் தரைக்குறைவாக பேசி அவமானப்படுத்திய விடியா அரசின் ஏவல் துறையினர் பிரிந்து வாழும் தன் கணவரிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பெண் போலீசார் தன்னை கொச்சையாக பேசியதாக கூறி பாதிக்கப்பட்ட இளம்பெண் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் வீரபாண்டி அடுத்துள்ள பாலம்பட்டி பகுதியில் விளைநிலங்களுக்குள் உயரழுத்த மின்கம்பங்கள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டம். தேக்கு, தென்னை, வேம்பு உள்ளிட்ட மரங்களை அழிக்கும் நோக்கத்தில்
பணி நடப்பதாக கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மானாமதுரையில் இருந்து சிவகங்கைக்கு சென்ற அரசு பேருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே பஞ்சராகி நின்றதால் பயணிகள் கடும் அவதி. விடியா திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் உரிய பராமரிப்பு இல்லாமல் இயக்கப்படுவதால் அடிக்கடி இதுபோன்ற சூழலை எதிர்கொள்ள வேண்டி உள்ளதாக பயணிகள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் அன்னூரில் ஒரு மாதத்திற்கு முன்பு வந்த அரசு பேருந்தை சிறைபிடித்த கிராம மக்கள் இலவச பேருந்து என்பதால் நினைத்தால் விடுவது, நினைத்தால் ஷெட்டிலேயே நிறுத்திக் கொள்வது என விடியா போக்குவரத்து துறை அராஜக செயலில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பேருந்து நிறுத்தத்தில் கர்ப்பிணி பெண் காத்திருந்தும் நிற்காமல் சென்ற அரசு பேருந்து. விடியா ஆட்சியில் பெண்கள் கண்ணியமாகவும் பாதுகாப்பாகவும் பயணிக்க முடியாத அவல நிலை. நாங்கள் முன்னாடி வந்து நின்று கை காமிச்சோம், ஆனால் எங்களுக்கு ஒரு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க. எந்த ஒரு அதாவது வந்து கொஞ்சம் தூரத்தள்ளியும் கூட நிறுத்தாமல் அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்களுக்கு வந்து இலவச விட்டதுக்கு விடாமையே இருந்திருக்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து வந்த அரசு பேருந்தின் பின்பக்க படிக்கட்டின் தகரம் உடைந்து விழுந்ததால் பரபரப்பு. திறமையற்ற ஆட்சியில் அரசு பேருந்தில் பயணிக்க அச்சப்படும் மக்கள். இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ், துபாயில எல்லாம் இதுக்கு பேரு குப்பலாரி. அப்படியா? இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ், துபாயில எல்லாம் இதுக்கு பேரு குப்பலாரி. அப்படியா? தஞ்சாவூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே விடியா திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் தேநீர் கடையில் இருந்து சுமார் 100 கிலோ குட்கா சிக்கியது. விடியா திமுக நிர்வாகிகள் போதைப் பொருட்கள் விற்பனையால் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கும் போது விடியா அரசு பேரமைதி. திண்டுக்கல் மாவட்டம் கொட்டப்பட்டி பிரிவு அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 1350 கிலோ ரேஷன் அரிசி சிக்கியது. நியாய விலை கடைகளில் மக்களுக்கு அரிசி இல்லை என கூறும் விடியா திமுக அதிகாரிகள் அரிசி கடத்தல்காரர்களுக்கு துணை போவதாக மக்கள் புகார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அரசு பள்ளி மாணவிகள் கழிவறையை சுத்தம் செய்த வீடியோ வெளியாகி பரபரப்பு. விடியா ஆட்சியில் பள்ளிகளில் தூய்மை பணியை மேற்கொள்ள பணியாளர்களை பணியமர்த்தாததால் கழிவறையை மாணவிகள் சுத்தம் செய்த அவலம். நெல்லை ஸ்ரீபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கு புத்தக பையில் மறைத்து அறிவாலை எடுத்து வந்த 10ஆம் வகுப்பு மாணவனால் சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதிர்ச்சி. பள்ளிகளில் மாணவர்களுக்கு இடையே நடக்கும் சாதி ரீதியிலான பிரச்சினைகளை விடியா திமுக அரசு கண்டு கொள்ளாமல் இருப்பதால் அரங்கேறும் கொடூரங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே பள்ளியில் போதிய வசதியின்றி மாணவ மாணவிகள் தரையில் அமர்ந்து படிக்கும் அவல நிலை. புதிய கட்டிடம் கட்ட இடத்தை தேர்வு செய்து கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத விடியா அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள். நீலகிரி மாவட்டம் உதகையில் இயங்கி வரும் தனியார் ஆங்கில ஆண்கள் பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு. மோப்ப நாய்களின் உதவியுடன் வகுப்பறைகள் உள்ளிட்ட பள்ளப்பகுதிகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் நீண்ட நேரம் தீவிர சோதனை. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு தரமற்ற இலவச சைக்கிளை வழங்கிய விடியா திமுக அரசு. செயின் அருந்ததுடன் பெடல் உள்ளிட்டவை ஆங்காங்கே கலன்று விழுந்ததால் மாணவர்கள் கடும் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் மதுரை, தஞ்சை, திருச்சி உள்ளிட்ட 7 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் வாட்டியதால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதான வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழை.
பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. வீடுகளின் முன்பு நோ பார்க்கிங் விளம்பர பலகை வைக்கக்கூடாது என சென்னை மாநகர காவல்துறை எச்சரிக்கை. வாகன ஓட்டிகளுக்கு பாதசாரிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை என அறிவிப்பு. மீட்டர் கட்டணத்தை உயர்த்த கோரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம். சென்னை கோட்டையை நோக்கி பேரணியாக சென்றபோது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். சென்னையில் இருந்து துபாய் செல்ல இருந்த எமிட்ரேல் ஏர்லைன்ஸ் விமானத்தில் என்ஜினில் இருந்து வெளியேறிய புகையால் பரபரப்பு. விமானத்தில் எரிபொருளை அளவுக்கு அதிகமாக நிரப்பியதால் புகை வந்ததாக தகவல். 24 மணி நேரமும் திரைப்படங்களை திரையிட அனுமதி வேண்டும். தமிழக அரசுக்கு தியேட்டர் அதிபர்கள் சங்கம் கோரிக்கை. பள்ளி பாதுகாப்பு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசுகள் வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் அதிரடி. 2021 ஆண்டு மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பல மாநிலங்கள் கடைபிடிக்காத நிலையில் உடனடியாக அறிவிப்பானை வெளியிட உத்தரவு. கேரளாவில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் கைது. மலையாள சினிமா துறையில் நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பற்றிய ஏமா கமிட்டியின் அறிக்கையை தொடர்ந்து நடிகர் முகேஷ் மீது நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் 2 கட்ட வாக்குப்பதிவு மந்தம். 26 தொகுதிகளில் காலை 11 மணி நிலவரப்படி 24.10% வாக்குகள் பதிவு.